விஷால் மற்றும் ஆர்யா இணைந்து நடிக்க மினி ஸ்டுடியோஸ் வழங்கும் எனிமி எழுத்து இயக்கம் ஆனந்த் சங்கர் தயாரிப்பு எஸ் குமார் வெற்றி நடை போடுகிறது முதல்ல என்னங்கிறாரு மதுரைக்கு போகிறார் யார் பொய்யாமொழி புலவர் மதுரைக்கு போகிறார் பாண்டியன் வணங்காமொடி பாண்டியனை பார்க்குறாரு பார்த்து நான் என்ன இருங்க நான் ஒரு பொய்யாமொழி புலவர்னு அம்மன் அருள் பெற்றவன் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்று அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆனால் உம்ம வந்து புலவர்னு நான் எப்படி ஏற்றுக்கிறது யார் வணங்காமுடி பாண்டியன்னு சொல்கிறான் ஏற்றுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணுமோ சொல்லுங்கள் நான் அதை செய்கிறேன் அப்படின்றார் இல்லை அதை பற்றி கவலை இல்லை நான் சோழா நாட்டுக்கு போகிறேன்ட்டார் பரவாயில்லை நீ இருங்க நான் ஒன்று சொல்கிறேன் அதை நீங்கள் செஞ்சு காமிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே பொய்யாமலி புலவர் தான் அம்மனுடைய அருள் பெற்றவர் தான் அவன் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு இங்கே பாண்டிய நாட்டில் இருந்த இதுக்கு முன்னே இருந்த புலவர்கள் எல்லாத்தையும் நினமாக நாங்கள் செலவு செஞ்சு வச்சுருக்கோம் பெரிய பெரிய புலவர்கள் எல்லாருமே பாண்டிய நாட்டில் இருந்தவங்க அவங்க இறந்ததுக்கு பிறகு அவங்க நினைவாக சிலைகள் செஞ்சு வச்சுருக்கோம் அங்கே வாங்க அந்த சிலைக்கு முன்னால் நின்று நீங்கள் சொல்லுங்கள் நான் பொய்யா புலவரு தான் அப்படின்னு நீங்கள் நிறுவீங்க சிலை வாய் திறந்து பேசினா நான் ஏற்றுக்கிறேன்ட்டார் இது நியாயமாக நேர்களே சிலைகள் வாய் திறந்து அவர் பொய்யாமொழி புலவர்னு சொல்லணும் அப்போதான் வணங்காமொழி பாண்டியை ஒத்துக்குருவானா நான் அவர் அதே பாவது சின்ன பத்தி தேராதப்பார் பாட்டு பாடினார் ஒரு பேர் தான் ஒரு சில மட்டும் வாய் திறந்த சில அப்படி எடுத்துக்கா அவர் எங்களில் ஒருவர் இவ்வளோ தான் பேசு அவர் எங்களுள் ஒருவர் அதெல்லாம் புலவர் சிலர் தானே எல்லாம் புலவருடைய சிலைகள் தான் ஞாபகம் வச்சிருக்கா ஒரு சில வாய் திறந்து பேச ஆரம்பிச்சதையா நடந்ததுன்னு சொல்கிறது வரலாறு இருக்குது நான் சொல்லலை அவர் எங்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லி வாய மொழி எல்லாேருக்கும் ஆச்சரியம் என்ன சில கல் எப்படியா வாய் திறந்து பேசிட்டு மறுபடி மோடிக்கு வாயை இது எதோ மாய மந்திரமாக இருக்குமோ நினைப்பாங்கல்ல அந்த காலத்தில் நடந்திருக்கு சரின்ட்டு அப்போ இன்னொரு பரிச்சை வைக்கிற உங்களுக்கு நின்றுட்டார் யாரும் வணங்காமடி போய்டு என்ன சொல்லுங்கள் சங்கப்பலகை வந்து அங்கே ஒரு தெப்பம் இருக்கும் மீனாட்சி கோவில் நீங்கள் பார்த்துட்டு போய் நான்கு கோவில்களுக்குள்ளே ஒரு பெரிய தொப்பம் இருக்கும் அந்த தெப்பத்தில் பலகை உள்ளறை மூழ்கி போச்சு நீ வந்து எப்படியாவது அந்த சங்கப்பலகை நீ பாடி வெளியே வந்ததுன்னா உடனே நான் புலவரை எடுத்துக்கிறேன் யாரும் தேடி அந்த சங்கப்பலம் கெடை கிடைக்கல அப்படின்னு வணங்காமடி பாண்டியன் சொன்னால் பெரிய கூட்டமே வந்துருச்சு உடனே இவர் ஒரு விருத்தம் பாடுறார் யார் பொய்யாமடி புலவர் தேராத போதை சைனு பலகு வந்து அவர் முன்னால் வந்து நின்றுதையா அதில் உட்காந்துட்டார் இப்போ பாண்டியனுக்கு பெரிய பொய்ய மன்னிச்சுருங்க ஒன்று அவருக்கு மரியாதை கொடுத்துட்டார் இது பாண்டியன் நாட்டில் இன்னும் பல சீன்கள் இருக்குது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அடுத்து மெயினான மேட்ரு நிமித்தே வருவாங்க அங்கேருந்து அவருக்கு எல்லாத்தையும் பாண்டியனுக்கு ஆசீர்வாதம் மட்டும் அங்கேருந்து சோழ நாடு வர்றார் சோழ நாட்டுக்கு வரும்போது அங்கே வர்றாரு அப்போ கொஞ்சம் பிரபலி ஆகிட்டார் ஏதோ பாண்டியனுக்கிட்ட எல்லாம் பிரபலமாக பிரபலமாக வந்து அவருடைய திறமையெல்லாம் காட்டி பாடி இப்போ அங்கேருந்து இங்கே வர்றாரு ஒரு பேர் பொய்யாமொழி போல வர்றாருன்னு போய் சொல்லுவானுங்களே போய் சொன்னால் அப்படியே வர சொல்லிட்டாரு யார சொல்ல மாட்டார் அவர் சொன்னேன் சபையில் அவர் இடம் கொடுத்து உட்கார வச்சாச்சு அங்கே எப்படின்னா எல்லா மன்னர்களுக்கும் மத்தியிலேயே ஒரு பத்து பேர் புலவர்கள் இருப்பாங்க புலவர் வச்ச தானே அன்னைக்கு சட்ட மந்திரிகளை அவங்களுக்கு புலவர்களுக்கு தான் அதிக பவர் அந்த காலத்தில் புலவர்கள் உட்காந்துருப்பாங்க அந்த புலவர்களுக்கு மத்தியில் ஒரு ராஜன் தீயை வச்சு அது யார்னா டிஆர் ராஜகுமார் நல்லா கவனிங்க அந்த டிஆர் ராஜகுமாரிக்கு நாட்டியமும் தெரியும் புலமையும் தெரியும் அதனால அவன் அந்த ஒரு இடம் கொடுத்துருக்காங்க இது சினிமாவில் வந்தாச்சு சின்ன வீல் அப்போ இல்லை அவருக்கு வரவுக்கு கொடுத்துருந்த பாண்டிய மண்ணே மதிச்சுருக்காரு அப்படின்ட்டு சோழமண்ணை மரியாதை கொடுத்து அவரை உட்கார வச்சு புலவரே நீங்கள் இப்போது ஒரு பாட்டு பாடுகிறீர்கள் அதற்கு தக்கவாறு நம்மளுடைய ராஜநர்த்தி டி ஆர் ராஜகுமாரி சொல்கிறார் இப்போ அதுக்கு தகுந்தடி பாபம் பிடிப்பார்கள் ரெண்டு பேரும் அதை சிறப்பித்து காட்டணும் உங்கள் பாட்டுக்கு தகுந்தபடி ராஜகுமாரி அது ராஜநர்த்தி நல்லா ஆடணும் இது எங்களுக்கெல்லாம் ஒரு பாக்கியமாக இருக்கும் ஏன்னா சிறந்த ஒரு நாட்டிய ராணி அவங்க நீங்கள் ஒரு புலவர்னு வருடம் பாண்டிய நல்ல பாராட்டப்பட்டு வந்திருக்கீங்க எங்கே உங்கள் பாட்டை எடுத்துக்கொண்டு வந்தேன் உங்களுக்கெல்லாம் தெரிய நேருகளை கவலையை தீர்ப்பது நாட்டிய கலையே அது பாடியிருக்காரில்ல இது இப்போ உள்ள தலைவர் இளைஞர்கள் கூட பாட்டு கேட்டிருப்பீங்க அதோட நான் நிறுத்திக்கிறேன் கவலையே தீர்ப்பது நாட்டிய கலைன்னு பாதிரி பாடுவார் அந்த அம்மா பிரமாதமாக ஆடிக்கிட்டு வரும் டிஆர் ஆர் ராஜகுமாரி அங்கே வஞ்சின்னு ஒரு வார்த்தை போட்டு வருது ராகத்துடைய பேரா அந்த அம்மா பேர் வஞ்சி யார் டி ஆர் வஞ்சின்னு சொல்லி பாடினார் பாருங்க நிறுத்திடுச்சு அந்த மாதிரி டான்ஸ் ஏன் நிறுத்திட்டேன்னா என் பேரை ஏ பேர் சொல்கிறாரு அதனால அங்கே தடுமாறிட்டேன் அந்த அம்மா பேரும் வஞ்சி அப்புறம் நட குறிஞ்சி அந்த குறிஞ்சின்னு இப்போ கண்டினியூ போடுறோம் ஓஹோ அப்படி போயிட்டீங்களா நீங்கள் மறுபடியும் சோழ பொண்ணன் சமாதானம் ஆகிடான் அந்த பொண்ணை பற்றி இல்லாத ராகத்துடைய பேருங்கன்று இருந்தாலும் டிஆர் ராஜகுமாரிக்கு இவ்வளோ உரிய பெரிய புலவனாக இருக்கானே அவனை எப்படியாவது கைக்குள்ளே போட்டுக்கணும்னு ஒரு சபலம் வருதுயா அந்த சபலம் அதோட நிற்கட்டும் மெயின் கதைக்கு வர்றேன் அது முடிஞ்சோடனே அங்கே சோழ நாட்டுக்கு வர்றவங்கெல்லாம் அங்கே சீனக்கன் நல்ல வணங்கிய நண்பர்களே இதுதான் கதை இதுக்குத்தான் இத்தனை ஓட்டம் இருக்கேன் சீனக்கன் அப்படின்னு ஒரு மந்திரி அவர் வரக்கூடிய புலவர்களெல்லாம் வரவேற்று தன்னுடன் வைத்து மரியாதை செய்கிறது அவருக்கு அது டியூட்டி ஏன்னா அவருக்கும் புலமை தெரியும் அந்த சீனக்கருங்கிற மந்திரிக்கு முக்கியமான பதவியை கொடுத்து சோழ மன்னன் வச்சுருக்காரு சீனக்கருங்கிறவரை எல்லாம் வரலாறு இருக்குது நல்லா கவனிச்சு எப்போ வேணாலும் படித்து பாருங்க அபிதானம் சிந்தாமணியில் அது வரும் உண்மையில் நடந்த கதை இவருடைய புலமையை பார்த்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு யார் சீனக்கர் தான் மந்திரியாச்சு இப்படி வரக்கூடிய புலவர்கள்லாம் வச்சு கூட வச்சு பாதுகாக்க வேண்டியது அவருடைய கடமை அவருக்கு வேண்டிய வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறது சீனக்கருடைய கடமை அதில் அவருக்கும் பொலமை தெரியும் வீட்டுக்கு கூட்டம் வந்தால் இப்போ இவருக்கு வேண்டிய வசதியெல்லாம் பண்ணி அவருக்கு குழந்தைகள் தான் ஒன்றும் கிடையாது ஒரே ஒரு மனைவி சீனக்கருக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து எப்போ பாரு அவர் சில பேர் இந்த புலமையை கற்றுக்கிட்டாங்கன்னா புலவருக்கு பலவரை சந்திக்கும் போது சில பேர் தான் புறாமல் பலர் பலரும் ஒருத்தர் கொடுத்து பரிமாறிக்கிறவாங்க புலமைகளை அது அவங்களுக்கு பெரிய ஒரு பெரும் ஆக்கியமாக நினைப்பாங்க அப்படித்தான் சீனக்கரு திரும்ப அவர்கிட்ட பாட்டு கேட்க வேண்டியது இவருக்கு இப்படி ஒரு பாட்டு வந்திருக்கேங்கிறது இது ஒரு பொழுதுபோக்கு அதுதான் அவருடைய வேலையே சீனக்கருடைய வேலை அதில் அடிமை ஆகிட்டார்யா நல்ல நண்பர்களாயிட்டாங்க அங்கே வரேன் கதை தான் நிகழ் இல்லாத உடலும் உயிரும் ஆயிட்டாங்க அவரை விட்டுட்டு ஒரு நிமிஷம் பிரிய மாட்டார் சீனக்கர் மந்திரி சீனக்கர் இல்லாமல் அவர் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டார் அது மொழி போறவர் ரெண்டு பேரும் உடலும் உயிரும் ஆகி வெளியில் தெரிகிற அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் இனமெரியாத நண்பர்கள் ஆகிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் முற்றத்தில் உட்காந்து வெளியில் வெட்ட வழி இருக்கும்போது உட்காந்து ரெண்டு பேரும் போலமே பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இரவு நேரம் இரவு நேரம் ஆயிடுச்சு ஜாமம் வர்ற நேரம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது விட்டுட்டார் யார் புலவர் அல்லது உங்களுக்கு தூக்கம் வந்துருச்சா வாங்க வாங்க நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க எனக்கு எப்பவுமே மந்திரிகை வந்து தூக்கம் கேட்கும்போது பார்க்க முடியாது ரைட்டில் நைட்டில் நைட்டில் ஒரு ரவுண்டு சுற்றி வருவாங்க அவர்களுக்கு எப்போதும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் எதாவது ஒரு வேலை முக்கியமான மந்திரிகளுக்கு எல்லா மந்திரிக்கும் இல்லை அவர் வந்து என்ன செய்ய அடையதே உங்களுக்கு தூக்கம் வந்துச்சா இங்கே வாங்க எனக்கு அவருக்குன்னு ஒரு பெட்ரூம் இருக்குள்ள மந்திரிக்கு அந்த பட்ல அவரை படுக்க வச்சு தூங்கிக்கிட்டே வந்து அப்படி படுக்க வச்சுட்டு அவர் போர்வையே போற்றி படுக்க வச்சிட்டாரு நல்லா வணிக நேர மந்திரியுடைய போர்வையை போர்த்தி அவரை படுக்க வச்சுட்டாரு நல்லா தூங்கிட்டார் இப்போ மந்திரியுடைய மனைவி ரொம்ப நேரம் ஆகியும் இல்லையே காணமேன்ட்டு அவங்களுடைய படுக்கையிலேருந்து எந்திரிச்சி வந்து பால் எடுத்துக்கிட்டு வர்றாங்க இவங்க என்ன ரெண்டு பேரும் விடிய விடிய பேசுகிறது அவங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் இந்த அம்மாவுக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போ இவ்வளோ நேரம் ஆகியும் காணமேன்னா அவர் படுக்கை வச்சுட்டு ஊர் சுற்றி பார்க்க போயிட்டாரு அவருக்கு ஒரு வேலை வந்துருச்சு உடனே இந்த அம்மா அங்கேருந்து பால் எடுத்துகிட்டு வந்தால் தன் கணவன் தான் படுத்திருக்காரு ஏன்னா அவர் போர்வயத்தையும் போற்றி விட்டு போயிட்டார் கணவன் தான் படுத்திருக்காருன்னு சொல்லி ஐயோயோ பால் கூட சாப்பிடலேருந்து அதை வச்சுட்டு இந்தம்மா பக்கத்தில் படுத்துருச்சு கணவர் நினச்சி இவர் ஒரு ரவுண்டு போய்ட்டு வர்றாரு வந்தால் பால் அப்படியே இருக்குது மனைவி பக்கத்தில் படுத்துருக்கா இங்கிட்டு பொய்யாமொல்லி நண்பர் உயிர் நண்பர் படுத்துருக்காரு இப்போ என்ன அவனுக்கு தெரியலையா நான் படுக்கலைன்னு சொல்கிறதுக்கோ இல்லாட்டி பொய்யாமொல்லி வா ஓம் படுக்கிறோமுக்கு போகிறது போகலாம்கிறதுக்கோ இவருக்கு மனசு வேலை ஏன்னா உயிர் நண்பே ரெண்டு பேருக்கு மத்தியில் படுத்துட்டாதியா அப்படியே எடுத்துருக்கா நடந்தது ரெண்டு பேருக்கு மத்தியில் அப்படி மெதுவாக போய் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் சீனக்கர் படுத்துட்டாரு இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா அவருக்கு வேலை வரோம் ஏழு மாணி உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு இவர் ரவுண்டுக்கு போயிட்டார் இப்போ ரெண்டு பேர் மட்டும் படுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி அந்த அம்மாவுக்கு தெரியாது நம்ம தான் படுத்துருக்காருன்னு இவருக்கு தெரியாது மந்திரியுடைய மனைவி பக்கத்தில் படுத்துக்கணும் ஒரு வேலைக்காரன் பார்த்துட்டாயா போதும் இல்லை பார்த்துட்டு அவ்வளோதான் தான் செவி டு செவி அப்படியே காது 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 மாறி 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 உங்களுக்கு விஷயம் தெரியுமான்னு ஆரம்பிச்சிட்டானு இது அடிக்கடி சொல்கிறது தானே கதை கதை கதைத்துல எல்லோரும் பரவிருச்சு மந்திரி பொண்டாட்டிங்க அது அவருக்கு அதை சம்திங் ராங்குங்கிற மாதிரி போட்டு பிரச்சனை பண்ணி விட்டானுங்க பரபரப்பாக செய்தியில் ப பரப்பி விட்டானுங்க இது மறுநாள் காலையில் சோழ மண்ணன்னு தெரிஞ்சு மந்திரி புலவர் ரெண்டு பேரும் சபைக்கு வர சொல்றாரு இது எப்படியாவது இவர் கெட்ட பேர் வாங்கி தரணுங்கிறது யாருடைய நோக்கம் தெரியுமா டிஆர் ராஜகுமாரி ஏன்னா அந்த அம்மா பலவர் இதில் வந்து ஒரு பாட்டு பாடி ஜெயிச்சார்ல அது ஒரு ட்ராக தனியாக வந்துக்கிட்டே இருக்கு அந்த அம்மா இவர் மேலே ஒரு கண் வச்சது அந்த நாட்டிய கிடைக்கிற பாட்டை இவர் இடம் கொடுக்கல நல்லா கவனிச்சுங்க இப்போ அந்த அம்மாவுக்கு டிஆர் ராஜகுமாரிக்கு ஒரு கோவம் இப்படி ரெண்டு பேரும் ஒன்றா இவ்வளோ சொன்ன இவ்வளோ கிடச்சா போதாதான் எல்லோரும் சேர்ந்து பழி போட ஆரம்பிச்சிட்டாங்க ராஜசபையில் எல்லோரும் இப்போ சீனக்கர் சொல்கிறாரு நான் வந்து என் உயிர் ஆகிட்டார் அவரை பிரிஞ்ச நான் இருக்க முடியாது அது மாதிரி சமாச்சாரம் என்னுடைய டியூட்டியை நான் செய்யறதுக்குன்னு அவங்க படுத்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தூங்க நல்லா அழுத்தம் தூங்குறார் புலவர் தூங்குறதுங்கிறது ஒரு புலவர் ரொம்ப சிரமம் ஏன் மனைவி நான் தான் நினச்சி பக்கத்தில் படுத்துருச்சு இதை நடந்த விஷயத்த இல்லை பூரா புட்டு புட்டு வைக்கிறாரே சீனகர் இதை தானே தவிர எந்த தவறும் அங்கே நடக்கவில்லை மண்ணான்னு ஒன்று சோழன் அன்பினிஷிங்காக முடிஞ்சுக்குவார் அவரால் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்க முடியல அப்படியே அந்த சபை கலையுது நல்லா கவனிங்க இப்போ ரெண்டு பேரும் வளர்க்கும் போல் இங்கே வந்துடுறாரு எங்கள் வீட்டுக்கு வந்துடறாங்க யாரோ புலவரம் சீனகரம் வந்தால் அவருக்கு ஒரு முக்கியமான வேலை அது கதை படம் பார்த்திங்கன்னா தெரியும் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை யார் பொய்யாமணிக்கு அவர் இவர்கிட்ட சொன்னால் மாட்டார் ஏன்னா ஏ சில பேர்லாம் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா அதிகமாக அவையவே விட மாட்டார் அது மாதிரி பிடிச்சி போச்சுன்னா விடவே மாட்டாங்க அது கவிஞர்களை இவர் விட மாட்டார் அவன்ட்டு ஏதோ ஒரு வேலையாக சொல்லிட்டு போனால் விடமாட்டான்ட்டு போயிட்டு திரும்பி வந்துடுவோம் அப்படின்ட்டு இவர் ஏழி மாதிரி எழுந்திரிச்சு புலவர் முக்கியமான வேலைக்கு போயிடுறாரு யார் புலவர் இவர் எந்திரிச்சு பார்க்குறாரு காணா ஒருவேளை இவர் அசிங்கப்படுத்திட்டாங்களே சபையில் இவருக்கும் ஸ்ரீநகர் பொண்டாட்டிக்கு ஏதோ சம்திங்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்களே இதுதே அவர் மனசு தாங்காமல் போயிட்டாரா நான்தான் எல்லா வரும் மன்னர்கிட்ட சொல்லிட்டேன் அவரும் பேசாமல் ஒத்துக்கிட்டு இருக்காரு இவர் ஏன் மனசு வேதனையோடு வெளியேறான்னு இப்படி நினச்சிக்கிட்டாரு அவர் போனது முக்கியமான வேறு வேலை போயிட்டு வரலான்னு போனால் சொல்லிட்டு போனால் விட மாட்டார் எதுக்குன்றது அவர் போலாம் போயிட்டார் இவர் வேற மாதிரி நினச்சிட்டார் ஐயோயோ ஊரில் எல்லோரும் மந்திரி சபையிலேயே இவர் கேவலம் ஒன்பது நாளில் மன வேதனைப்பட்டு வெளியேறிட்டார்னு படுத்தாரியா யார் சீனக்கரு படுத்தா பலவர் வந்துட்டாரா பலவர் வந்துட்டாரா அப்படி ஒரு நண்பரையா அந்த கதை தான் அந்த அருமை தெரியும் இல்லை படம் பாருங்கள் சிவகவின்னு எதுக்கு பேர் இப்போ நண்பர்களுடைய நட்பு பற்றியத்தையும் பேசிட்டு வரேன் முழு முழுக்கதைன்னு நான் சொல்லலை அது முருகன் கதையெல்லாம் வரும் அதெல்லாம் சொல்ல ரெண்டு நண்பர்கள் எப்படி இருந்தாங்க சீனக்கரும் பொய்யாமலை புலவர் கதைன்னு சொல்கிறேன் வந்துட்டாரா புலவர் வந்துட்டாரா புலவரும் மனைவியிட்ட கேட்டுகிட்டே இருப்பாரியா வரல வரலை வரலைன்னு செத்து போயிட்டாரியா யார் ஒரு நண்பனுடைய பிரிவை தாங்க முடியாமல் செத்த ஒரே ஒரு நண்பர் ஒரு புலவருக்காக ஒரு மந்திரி சேர்த்தார்னா வரலாறே கிடையாதா அதுதான் நடந்த கதை இது நான் ஒன்றும் அவுத்து விடலை பொய் சொல்லலை வரலாறு இருக்குது படித்து பாருங்கள் இவர் போனவர் திரும்பி வர்றாரு யார் தேராத பாரு பொய்யாமணி போலவர் வந்து பாதையிலே தெரிஞ்சு போச்சு ஏன் எங்கேயா போயிட்டு வர்ற அவர் உணவுலேயே செத்துட்டாரே போல வரேன்னு சொல்லிட்டாங்க செத்துட்டாரா அப்படி ஆமாண்ணா எங்கே இப்போ என்னென்னா அது சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு அடித்து விழுந்து ஓடுறாரு யார் போலவர் போனால் அக்கிரி எரியா வச்சுட்டாங்க தகனம் அப்படியே அழுதுகிட்டே பாடுவாரியா பாவது என்னை விட்டு நீ புரிஞ்சுட்டியா பாவி நான் அப்படி என்ன உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் நீ மட்டும் போனமே உனக்கு எப்படி மனசை துணிஞ்சது இதோ நானும் வர்றேன்னு சொல்லி அப்படியே டிவிக்குள்ளே புலவர் இறங்கிடுவாரியா ரெண்டு பேருமே எரிஞ்சு சாம்பல் ஆகிடுவாங்க படத்தில் அப்படியே ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு பொறுத்த மாதிரி காட்டி படம் எண்டுன்னு போட்டுவாங்க இதுதான் சீனக்கருக்கும் புலவருக்கும் உள்ள நட்பு உலகத்தில் யாருக்கு இந்த மாதிரி நட்பு இருந்தது அப்படிங்கிறத அந்த படத்தில் சொல்கிறாங்க ரெண்டு நண்பர்களுடைய கதைகளில் நடந்த கதை இது ஒன்று அடுத்து சந்திப்போமா அப்புறம் எஜமானு ஒரு படம் எடுத்தாகல ஏன் அது இருந்து கடைசி வரை ரிலீஸ் பண்ண வரை கூடவே இருந்து முடிச்சு கொடுத்தவர் இப்போ உங்களுக்கு ஒரு படம் எடுக்க போகிறேன் இது அருணாச்சலம் அதில் இவங்களே நீங்கள் பாட்டர் ஆச்சர் எம்ஜிஆருடைய உண்மையான ஊழியருடைய குடும்பமும் அங்கே வந்திருக்கு அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் கடந்த மூன்று ஆண்டுகளில் சினிமா உலகில் நடந்த பல சுவையான சம்பவங்களை பற்றியும் இன்று திரையுலகில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புதுமையான பல மாற்றங்களைப் பற்றியும் பல தகவல்களை தொகுத்து வீடியோ வடிவில் டூரிங் டாகிஸ் யூடியூப் சேனல் வழங்கி வருவதை தாங்கள் அறிவீர்கள் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் பற்றி பார்த்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்களைப் போல படித்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களுக்காக டூரிங் டாக்கிஸ் தினமும் சினிமா சம்பந்தப்பட்ட பல சுவையான கட்டுரைகள் வெளியிடப்படுகின்றன டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களாகிய நீங்கள் அன்பு கூர்ந்து அந்த கட்டுரைகளை படித்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டுகிறோம் டூரிங் டாக்கிஸ் பிளாக் இணைப்பு கீழே தரப்பட்டுள்ளது பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம்